ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் ராமபிரான். ஸ்ரீராமா பாபா பப பரிணி பனி சாசரி சனி பமா பனி மபமா கோதண்ட ராமா ஏ மூர்த்தி முச்சகம்புல மூலமோ மூர்த்தி ஏ மூர்த்தி சக்தி சைத்தன்ய மூர்த்தி रामचंद्राय जनकराज जामनोहराय मामकाभीष्टदाय मनितमंगलम् ராமன் அவதாரம் எடுத்த நாள் தான் இந்த ஸ்ரீராம நவமி. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா வாழ்ந்த மகான் தான் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ராமகாவியத்தோட ஒவ்வொரு நிலையும் வாழ்க்கையில எப்படி வாழணுங்கிறதுக்கான தத்துவத்தை விளக்கிட்டே இருக்கு. ஒரு மன்னன் எப்படி இருக்க வேணும், ஒரு அண்ணன் எப்படி இருக்க வேணும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், இறைமனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குறது ராமகாவியம் தான். எதிரிய கூட மன்னிச்சு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன மகாபிரபு ராமச்சந்திரமூர்த்தி தான். ராமருக்கு ரொம்பவுமே உகந்த நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழமும் நீர்மோர் பானகம் தான். ராமருக்கு ரொம்பவுமே எளிமையான நைவேத்தியம் தான் பிடிக்கும். கோடை காலத்துல இந்த நைவேத்தியத்தை நம்ம அருந்தினோம் அப்படின்னா நம்ம உடலுக்கும் எந்த உபாதையும் இருக்காது. நீர்மோர் செய்யறதுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சுக்க போறோம். அரைச்ச விழுதுல கொஞ்சமா பெருங்காயம் உப்பு சேர்த்து தயிர் கலந்தா ரொம்ப சுவையான நீர்மோர் தயாராயிடும். இதுல கடுகு தாளிச்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். பானகம் செய்யறதுக்கு கரைச்ச வெள்ளத்துல கொஞ்சமா சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி சேர்த்து எலுமிச்சை சாறையும் சேர்த்தா ரொம்ப சுவையான பானகம் தயாராயிடும். இந்த கோடை காலத்துல உடலை குளிர்விக்கிறதுக்கு இந்த நீர்மோரும் பானகமும் ரொம்ப சிறந்த உணவா அமையும். இது கூடவே வடைப்பருப்பு செய்யறதுக்கு கொஞ்சமா ஊற வச்ச பாசிப்பருப்பு, கேரட், மாங்காய், வெள்ளரிக்காய், கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே உப்பும் எலுமிச்சஞ்சாரும் சேர்த்துக்கலாம். கடுகு, பச்சை மிளகாய், பெருங்காயம் தாளிச்சு அது கூடவே துருவின தேங்காயும் சேர்த்தா ரொம்பவுமே சுவையான வடபருப்பு ரெடி. ராமருக்கு இந்த மாதிரி எளிமையான நைவேத்தியம் படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே உகந்தது. ராமநவமி அன்று சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. ராமகாவியத்திலேயே மிகவுமே உன்னதமான காண்டம் அப்படிங்கிறது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துல மொத்தம் 68 பகுதிகள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பகுதி அப்படின்னு நம்ம இந்த 68 பகுதிகளை 68 நாள் தொடர்ந்து படிச்சு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் நடைபெறும். நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நடைபெறணும்னா இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம். பீஷ்மர் தன்னுடைய மரண படுக்கையில இருக்கும் போது அவர் பாராயணம் பண்ண மகாமந்திரம் தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம்.
விஷ்ணு சகஸ்ர நாமத்துல இருக்கிற ஆயிரம் நாமங்களை சொன்ன பலன் ராமா அப்படிங்கிற ஒரு நாமத்துல இருக்கு. பட்யதே பண்டிதே நித்யம் ஸ்ரோதும் இச்சாமி பிரபு. ஈஸ்வரோ வாச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. பிரம்மோவாச.